வெல்கம் பேக் நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஃபோல்டபிள் கோலு படி அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அண்ட் அது ஈஸியாக எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்புறம் என்னோட கொலு பொம்மை இல்லாமல் நான் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ தட் ஒரு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இன்னொன்று யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற அந்த ட்ரெடிஷ்னலான கொலுப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு தடவையும் ஆளுங்களை வர சொல்லி அசம்பிளுக்கும் சரி டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா பட் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது அதுதான் நான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அப்படின்னு ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த கொலு படியை வந்து ஜஸ்ட் இப்படி கையில் ரெண்டு கையிலையும் பிடிச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அது வந்து இந்த மாதிரி வந்துடும் நம்ம பழைய காலத்தில் க்ரில் கேட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி மாடல் இது ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் வச்சு அசம்பிள் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி படுக்க போட்டு இப்படியும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் இதை ஸோ இப்போ இந்த மாடல் தான் இப்படி தான் இருக்கும் படியெல்லாம் அட்டாச்ச்டாக இருக்கும் நம்ம இதில் ரெண்டு லெக்ஸ் அட்டாச் பண்ணி ஒரு நாலு கிளாம்பு வந்து ஃபிட் பண்ணால் போதும் இந்த கொலுப்படி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இதை அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் கொலுப்படி நீங்கள் வாங்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க டாப் லெஃப்ட்டு பாட்டம் லெஃப்ட்டு பிஎல்லாம் பாட்டம் லெஃப்ட்டு டாப் ரைட்டு டிஆர்னு போட்டிருக்கோம் அண்ட் பாட்டம் ரைட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எழுதியே கொடுத்துருவாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாப் ரைட் அப்படின்னு இல்லையா அந்த கிளாப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை வந்து நம்ம இந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த நட் அண்ட் போல்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் சின்ன ஸ்க்ரூஸ் அந்த அது இருந்தாலே போதும் உங்களுக்கு பெருசு வந்து நம்ம லெக் அட்டாச் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக வேணும் ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ரெண்டையும் நம்ம அந்த ரெண்டு போல்ட் அண்ட் நட்டையும் நம்ம வந்து போட்டுடலாம் இப்போ இது ரெண்டும் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் ரெண்டு இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் அந்த ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஸோ தட் கிளாப் ஈஸியாக நமக்கு வந்து ஃபிட்டாகுவாங்க அதுக்கு தான் இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம் இந்த லெக்ஸையும் இந்த சைடில் இருக்கிற ரெண்டு ஹோல்ஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி இதுக்கு வந்து அந்த பெரிய ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க பெரிய ஸ்க்ரூ எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஹோல்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் இது பண்ணி முடிச்சோடனே ஒரு சைடு லெக் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ ரெண்டு ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த சைடு ரெண்டு நட்டு போட்டோம் இப்போ இந்த சைடு ரெண்டு போட்டிருக்கோம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கே ஸ்பேனர் வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் டைட் பண்ணிக்கிறேன் ரொம்ப டைட் பண்ண வேணாம் இப்போது ரெண்டு ஸ்டெப் முடிச்சாச்சு தேர்ட் ஸ்டெப்பை கீழே பாட்டமில் வந்து பாட்டம் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த கிளாம்ப் எடுத்துக்கோங்க அந்த கிளாம்பில் நீங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ கிளாம்ப் அட்டாச் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்க்ரூவே போதும் ஸோ ரெண்டு சின்ன ஸ்க்ரூஸ் போட்டு இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டும் பண்ணி முடிச்சாச்சு நம்ம சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது அது வேணுன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் மூணு ஸ்டெப் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படியே இதை நம்ம திருப்பி போட்டுட்டு ஃபஸ்ட்டு பண்ண அதே மூணு ஸ்டெப்பையும் நம்ம வந்து இன்னொரு சைடு இருக்குது இல்லையா அதை நம்ம பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் நான் உங்களுக்கு வந்து திருப்பி ரிப்பீட்டேஷனாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் காமிக்கலை ஸோ அதே மூணு ஸ்டெப்பை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைடு லெகும் அந்த ரெண்டு சைடு கீழே கிளாம்பும் நம்ம மாட்டியிருப்போம் இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு லெக்கையும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக ஃபர்தராக நடுவில் ஒரு லெக் வச்சு அதை ரெண்டையும் அட்டாச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதோட இதோட அசம்பிள் முடிஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆங்கிள் மட்டும் பார்த்துக்கோங்க நைன்டி டிகிரி இருந்தது அந்த எல் ஷேப்பில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு இப்போ நான் இதை வந்து நேராக வச்சிருந்தேன் நம்ம அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு இந்த ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் லுக் அது ஸோ இது லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஃப்ளோட்டிங்காக கீழே இருக்கும் உங்களுக்கு இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் படியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் டென் இன்ச்சஸ்ஸாக மட்டும் நீங்கள் வேணும்னா அப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லை நிறையா இடம் இருக்குது அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட அளவு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ்க்கு கிட்ட இருக்கும் அந்த அளவு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு படி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மீதி ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் அதுதான் அதோட வந்து அகலம் இப்படி தான் இருக்கும் ஸோ என்னோட கொலு பொம்மைலாம் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இதோட மற்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ நான் வச்சுக்கொழு சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபீட்ல ஃபைவ் ஸ்டெப்ஸ் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா போர் ஃபீட்லயும் கிடைக்கும் போர் ஃபீட்ல ஃபைவ் ஸ்டெப்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக வந்து டூ ஃபீட்டில் ஃபைவ் ஸ்டெப்ஸும் இருக்குது இது வந்து முன் மினி கோல்லுபடி இந்த மினியேச்சர் கொலு வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட்டுக்கு இல்லை வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பேக்லேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் அந்த மினி கோலுப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய ஃபோட்டோஸ்லாம் நான் வீடியோட எண்டில் போட்டிருக்கேன் அண்ட் இன்னொன்று இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதோடய மேனுஃபேக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிவசக்தி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்கார் அவர்கிட்ட இது மட்டும் இல்லாமல் வேறு நிறையா ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸும் நிறையா இருக்குது நீங்கள் கரூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேராக போய் விசிட் பண்ணி நிறையா பார்க்கலாம் இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னா அம்பி கொலு டால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு நெசப்பாக்கமில் இருக்குது அவர்கிட்டயும் இந்த கொலு படி வந்து சேல்ஸ் பண்ணுறாரு அதை தவிர நிறையா சூப்பரான கொலு பொம்மையாக அவர்கிட்ட நிறையா இருக்குது அவங்களோட ஆன்லைன் வெப்சைட் கூட இருக்குது அதில் கூட நீங்கள் பார்த்து வாங்கலாம் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்